ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சுசியம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சுசியத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம சுசியத்தை எண்ணெயில் போட்டு கடைசியாக பொரிச்செடுப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பொரிச்செடுக்காமல் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா டயட்டில் இருக்கிறவங்க இல்லைன்னா ஆயில் ஐட்டம் பிடிக்காதவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க கூட நிறைய விரும்பி சாப்பிடலாம். அப்போ வாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான சுசியம் ரெசிபி எண்ணெயில் பொரிச்செடுக்காமல் வெறும் ரெண்டே ஸ்பூன் எண்ணெயில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கரலாம். அதில் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான உளுந்தாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தை ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த டைமில் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 3-4 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கரலாம். அதில் நான் எந்த கிளாஸில் உளுந்தளந்தனோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கரலாம். இப்போது இந்த கடலை பருப்பையும் ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதில் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதையும் ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எந்த கிளாஸில் கடலை பருப்பு அளந்தனோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கரலாம். அதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்து கையில் பிடிபடணும், அந்த அளவுக்கு மட்டும் ஈரப்பதே இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயும் ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கரலாம். இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவு ரவைக்கு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஓரளவுக்கு ரவை நல்லா ஊறி வரட்டும். ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு 1 hour ஆயிடுச்சு. பாருங்கள், கடலை பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த டைமில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 3 whistles போடுறலாம். பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்து மசிஞ்சு வரட்டும். அடுத்து நம்ம ஊற வச்ச உளுந்தையும் நம்ம அரைச்செடுத்தரலாம். எல்லா உளுந்தையுமே தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு போட்டுக்கோங்க. இதில் கடைசியாக கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதை அரைச்செடுத்துக்கரலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அதை அரைஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம வேக வச்ச பருப்பை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்து மசிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு பருப்பை மட்டும் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ஓரளவுக்கு நல்லா முழுசாகவே இருக்குது. அதனால நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் மசிப்போம் இல்லையா, அதை வச்சு ஓரளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கரலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இதை நல்லா மசிச்சு விட்ட பிறகு இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எந்த கிளாஸில் நம்ம எல்லா பொருளும் அளந்தோமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கரலாம். அது கூடவே ஒரு 2 spoons அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். வெள்ளை கரைஞ்சி எந்தவித கட்டியும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்த பிறகு ஃபஸ்ட்டு நம்ம கடலை பருப்பு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கரலாம். இந்த வெள்ளத்து கூட இது 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதில் ஒரு 3 spoons அளவுக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கரலாம். இப்போ இந்த பருப்பு ப்ளஸ் தேங்காய் இது ரெண்டும் அந்த வெள்ளைப்பாகில் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இதில் ஒரு 2 கிட்ட ஏலக்காய் எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கரலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. அடுத்து ஒரு ஸ்பூன் நெய். நெய் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கரலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கட்டியாகி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு இது கட்டிப்பட்டு வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், உளுந்தாட்டின மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசி மாவு, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கரலாம். அடுத்து நம்ம ஊற வச்ச ரவையை பாருங்கள், ஓரளவுக்கு சூப்பராக ஊறி வந்துருச்சு, அதையும் எடுத்து இதில் போட்டுடலாம். அடுத்து இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறதுனால லைட் ஸ்வீட்டோட சூப்பராக இருக்கும் மேலே உள்ள கோட்டிங் நமக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இட்லி மாவு தோசை மாவெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொந்து பொந்துன்னு இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரமாக வச்சிடலாம்.
அடுத்து நம்ம ரெடி பண்ண பூர்ணம் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூர்ணம் எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கரலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துட்டு வச்சாச்சு. இப்போ இந்த பூரணத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு தான் பொரிச்செடுப்போம். ஆனால் அந்த மாதிரி இப்போ பொரிச்சு எடுக்காமல் முக்லி சுருவை இல்லையா அந்த பாத்திரத்தை தான் நான் இன்றைக்கி போட்டு எடுக்க போகிறேன். இந்த பாத்திரத்தில் போட்டு எடுக்கிறதுனால நமக்கு ரொம்ப எண்ணெயெலாம் தேவைப்படாது. ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் எடுத்து இதை நல்லா எல்லா குளிலையும் ஊற்றிடுங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை அதில் முக்கி இதில் எடுத்து நம்ம இப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால டேஸ்ட்டில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. ஆயில் ஐட்டம் சாப்பிடாதவங்க, இல்லைன்னா டயட்டில் இருக்கிறவங்க, இல்லைன்னா நம்ம வீட்டு பெரியவங்களுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க எந்தவித பயமே இல்லாமல் சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது எல்லா குழிலையும் போட்டு முடித்த பிறகு இது மேலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த சைடு ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இந்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கறலாம். எண்ணெயில பொரிச்சு சாப்பிடும்போது ரொம்ப பயத்தோட ஒன்று இல்லைனா ரெண்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு வயிறு ஃபுல்லாகவே நம்ம இதை சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ இந்த சைடு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான சுசியம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம சுசியத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இல்லை. அப்படியே நமக்கு எண்ணெயில் பொரிச்செடுத்த மாதிரியே இருக்குது. கையிலையும் பாருங்கள், நமக்கு எண்ணெய் பசியே ஒட்டலை. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த சுசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.